இந்தியாவின் மாநிலங்களவை உறுப்பினராக 2007 முதல் 2019 ஆண்டு வரை திமுக மகளிரணி செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி பதவி வகித்து வந்தார். 2019 முதல் தூத்துக்குடி தொகுதியின் மக்களவை உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். 16 திமுகவின் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக இருக்கும் கனிமொழி கடந்த சில தினங்களுக்கு முன்பு மக்களவையில் மகளிருக்கான மசோதா நிறைவேற்றப்பட்ட போது அந்த திட்டம் அரசியல் லாபத்திற்காக நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்து பொங்கி எழுந்தார். 16 எம்பியாக இருக்கும் கனிமொழி இது குறித்து பலமுறை பேசியிருக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றும் போது அது தேர்தலுக்காகவும் அரசியலுக்காகவும் செயல்படுத்தப்பட்டுள்ளது என கருத்து தெரிவித்துள்ளது முழுக்க முழுக்க அரசியல் உருட்டு என மக்கள் முணுமுணுத்து வருகின்றனர். 1996 அறிவிக்கப்பட்ட மகளிர் மசோதா தற்போது அரசியல் லாபத்திற்காக மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அரசியல் செய்துள்ளார். இந்த பேச்சு திமுக எப்போதும் பதவி பணம் என்பதில்தான் குறியாக இருக்கும் என்பதை மீண்டும் நிரூபணமாக்கியிருக்கிறது. இந்திய அளவில் மகளிருக்காக நிறைவேற்றப்பட்ட மசோதாவை அரசியல் லாபத்திற்காக செய்யப்பட்டது என கூச்சலிடும் தமிழக எம்பி கனிமொழி, தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட திமுகவின் மகளிர் உரிமை தொகை திட்டமும் அரசியல் லாபத்திற்காக அறிவிக்கப்பட்டு அரைகுறையாக தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வாரா என்று கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் 2021 நடைபெற்ற தேர்தலில் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் அளிப்பதாக பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சி பொறுப்பேற்ற திமுக 2.5 திட்டத்தை செயல்படுத்தாமல் பல்வேறு காரணங்களை கூறி தட்டி கழித்து வந்தது. இந்த நிலையில் தாய்க்குலங்களின் கோபத்தினாலே திமுக ஆட்சி கவிழ்ந்து அடுத்து வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வந்துவிடும் என்று சிலர் கூறியதை அடுத்து அச்சப்பட்ட விடிய அரசு அவசரகதியாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பல நிபந்தனைகளுடன் அரைகுறையாக நிறைவேற்றி பாமர மக்களை அரசு அலுவலகங்களுக்கு அலைக்கழித்து வருகிறது. பதவி ஆசையில் 13 எம்பியாக இருந்துவிட்டு தற்போது நாடாளுமன்றத்தில் மகளிருக்கான மசோதா நிறைவேற்றத்தின் போது தேவையற்ற கூக்குரலிடும் கனிமொழி தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் வேதனையில் உள்ள பெண்களின் அவநிலையை துளியும் கண்டுகொள்ளாமல் அண்ணன் ஸ்டாலினின் புகழ்பாடி கொண்டு மௌனித்து கிடப்பதுதான் அரசியல் தர்மமா? இது எந்த மாதிரியான திராவிட மாடல் உருட்டு அம்மணி என தமிழக பெண்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தி உள்ளீட்டு பிரிவு சதீஷ்குமார் மற்றும் தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.